இன்னைக்கு சவன் கத்ரி அண்ட் அங்கித் ராணா கிட்ட இருந்து ஒரு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸை காத்துக்கிட்டு இருக்கோங்க. ஹம்பி ஹீரோஸ் கிட்ட இருந்து சச்சின் மணிபாலன் ரோஹித் நந்தல் கவர் பொசிஷன்ல ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாங்க. ஸோ இங்க லெப்டின்ல சோனு மகேந்திரா இருக்காரு. சோனு மகேந்திராவும் ஒரு அருமையான ரைடர், நல்ல டிஃபென்ஸும் பண்ணுவாரு. கரம்பீர் தாகூர் இருக்காரு சப்ஸ்டியூட்ல, அபிஷேக் குமார், அன்குஷ் ராத்தி, ஆஹா அருமையான ரைடர்ஸும் இருக்காங்க சப்ஸ்டியூஷன்ல. ஸோ ஹம்பி ஹீரோஸ் இந்த மேட்ச வின் பண்றதுக்கான வாய்ப்பை கொடுக்க போறாங்களா பழனி டெஸ்கர்ஸ்? ஆனா இங்க பழனி டெஸ்கர்ஸ் ஒரு அருமையான லைனை போட வந்திருக்காங்க. மிடில்ல முகேஷ் கண்ணன், ரைட் கவர் பொசிஷன்ல சக்தி வேல், லெப்ட் கவர் பொசிஷன்ல முகிலன், ரைட் இன்ல மாசான முத்து, லெப்ட் இன்ல சுதாகர் இருக்காரு சூப்பர் சுதாகர், அண்ட் ரைட் கார்னர் பொசிஷன்ல கேப்டன் சஞ்சீவி, லெப்ட் கார்னர் பொசிஷன் வந்திருக்காருங்க. 24 மேட்ச்ல 304 ரைட் பாயிண்ட்ஸ். இந்த எடிஷனோட டாப் ரைடர் இவர் தாங்க. ஸோ பழனி டஸ்கஸ்க்கு சோலோவாகவும் சரி டீம்ல எப்போ சப்போர்ட் தேவைனாலும் சரி சுதாகரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஹையாவே இருந்திருக்கு. டீம் கோச் ராஜ்குமார் அண்ட் ருணாக்சன் டீம் மேனேஜரா நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு ஹம்பி ஹீரோஸ்க்கு. த கூல் கோச் இளவரசன் ஃபைனல்ஸ்க்கு கொண்டு வந்துட்டாருங்க பழனி டஸ்கஸ். ஸோ இளவரசன் இருக்காரு அண்ட் கிருஷ்ணா யாதவ் அஸ் அ டீம் மேனேஜரா அருமையான சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு பழனி டஸ்கஸ்க்கு. ஸோ இளவரசனோட ஸ்பீச்சும் நம்ம கேட்டோம், இதுவும் அதிகமா பேசலைங்க, நான் களத்துல சந்திக்கிறேன்ட்டு போயிட்டாரு. இங்க ரெடியா இருக்காங்க ஹம்பி ஹீரோஸ் அண்ட் பழனி டஸ்கஸ். சக்திவேல் நெத்தியில ஒரு கட்டோட இருக்காரு, இருந்தாலும் அதை அவர் கேர் பண்ணிக்கிற மாதிரி இல்லைங்க. ஏன்னா செமிஃபைனல்ஸ்லேயே அந்த ரத்தத்தை தொடச்சு போட்டுட்டு உள்ள வந்தாரு. இங்க மின்னிக்கிட்டு இருக்குங்க கப்பு மிட் லைன்ல. ஸோ இந்த கோப்பைக்காக தான் இவ்வளவு போட்டிகளும் நடக்குது. ஸோ முதல்ல வெற்றி பெற போற அணிக்கு இந்த கோப்பை கிடைக்க போகுது. வீரர்கள் தயார். ஸோ இது மேட்ச் துவங்குவதற்கான நேரங்க. முதல் விசில், ஆஹா இந்த இறுதி போட்டியோட முதல் விசில். சுதாகர் தான் வந்திருக்காரு முதல் ரைடுக்கு. அரங்கம் முழுவதும் ஆரவாரம் இன்னைக்கு ஆடிட்டோரியம் ஃபில் ஆயிடுச்சுங்க, அவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க இந்த இறுதி போட்டியை நேரில் பார்க்கறதுக்கு. இங்க சுதாகர் முதல் ரைடிலேயே ஆக்சஸ் செய்யப்படுறாரு. ஹம்பி ஹீரோஸ் தங்களோட முதல் பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. ஆஹா அருமையான டிஃபென்ஸ், மறக்காதீங்க ஹம்பி ஹீரோஸோட டிஃபென்ஸ் ரொம்ப டாப் கிளாஸான டிஃபென்ஸ். இங்க சவன் கத்ரி வந்திருக்காருங்க ரைடுக்கு. கார்னர்ல சஞ்சீவி வேலவன் இருக்காங்க. கவர் பொசிஷன்ல சக்திவேல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சக்திவேலன் முகிலனோட காம்போ இந்த இறுதி போட்டியில எப்படி இருக்க போகுது? இங்க வேலவன் கிட்ட இருந்து அருமையான ஆங்கிள் ஹோல்டு, ஆனா பாயிண்ட் எடுத்துட்டு வராரு ஹம்பி ஹீரோஸோட வீரர். ஜெஸ்ஸி நம்பர் 1 அண்ட் 77 சக்திவேலும் அவுட்டுங்க. வேலவன் அண்ட் சக்திவேல் ரெண்டு பேரும் அவுட்டு. மாசான முக்கு வந்திருக்காரு ரைடுக்கு சவன் கத்ரி. மறுபடியும் சவன் கத்ரி தாங்க ரைடுக்கு வந்திருக்காரு. இங்க ரைடர் அவுட்டுன்னு கேக்குறாரு கார்னர்ல முக்கியல. நீங்க மறுபடியும் சஞ்சீவி கிட்ட இருந்து அருமையான பிளாக்குங்க. 1 பாயிண்ட் பள்ளிகர் சார் பாருங்க. ஸோ அவரோட வாய்ப்புக்காக வெயிட் பண்றாரு இங்க மாசான முத்து. ஒரு எம்டி ரைடுக்கு அப்புறம் மறுபடியும் வந்திருக்காரு. இங்க பாயிண்ட் கிடைக்க போகுதா? மாசான முத்து பாயிண்ட் எடுத்துட்டாருங்க. இது ஒரு சூப்பர் ரைடா இருக்குமா? ஆஹா அரங்கம் முழுவதும் மாற வாரம் 3 பாயிண்ட் கேட்கிறாருங்க. ஸோ டச் கேட்கிறாரு மாசான முத்து. கண்டிப்பா ஒரு சூப்பர் ரைடா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. 3 பேரும் லாபியில நிக்கிறாங்க. ஜெர்சி நம்பர்
அருமையான கார்னர் பொசிஷன்ல ஆஷிஷ் இருக்காரு. தி பெஸ்ட் டிஃபெண்டர் வெர்சஸ் பெஸ்ட் ரைடர். ஒரு அற்புதமான ரைட் இது. இங்க பாயிண்டோட போறாருங்க. புதாக இருக்கு அந்த பாயிண்ட் கலந்துருச்சு. பல்லிடஸ்கர் ஆல் அவுட் அம்பீரோஸ். ஏனா இப்போ லீட்ல இருந்து ஆகணும் பல்லி டஸ்கஸ். ஆஷிஷ் மாலிக் கிட்ட இருந்து அருமையான டை ஹோல்டுங்க. ஹம்பி ஹீரோஸ். ஹம்பி ஹீரோஸ்க்கு மறுபடியும் டாக்கில் பாயிண்ட் கிடைக்க ஆரம்பிக்குது. ஆஷிஷ் மாலிக் அந்த டாக்கில் பண்ணிருக்காருங்க. சோ இங்க அங்கித் ராணா மறுபடியும் ஒரு ரன்னிங் ஆன் டச் இருக்கா. 1 பாயிண்ட் ஹம்பி ஹீரோஸ். நம்பர் 12 அவுட். ஜெஸ்ஸி நம்பர் 12 சஞ்சீவி அவுட்ங்க. ஆஹா மீண்டும் சுதாகர் தான் வந்திருக்காரு. சூறாவளி சுதாகர். சூப்பர் சுதாகர். சூப்பர் மேன் சுதாகர். இப்போ கண்டிப்பா இவருக்கு பாயிண்ட் வேணுங்க. டச் கடச்சிருச்சா. ஆஹா டச் இல்லங்க. அததான் அவரும் வருத்தப்படுறாரு. சா மிஸ் பண்ணிட்டமே. நல்ல ஒரு வாய்ப்பு. ரெண்டு டச் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இங்க ஒரு எம்டி ரைடு தாங்க சுதாகருக்கு. மறுபடியும் அங்கித் ராணா தான் இம்முறை டாக்கிள் செய்யப்பட்டிருக்காருங்க. சக்திவேலன் முக்கிலன் 1 பாயிண்ட் பல்லிடஸ்கர்ஸ் மிஸ் பண்ணிட்டாருங்க. ரெண்டு டிஃபெண்டர்ஸ்மே அவுட். போனஸ் பிளஸ் பாயிண்ட் பல்லிடஸ்கர்ஸ் நம்பர் 50 அவுட். போனஸ் பிளஸ் 1 பாயிண்ட் எடுத்துட்டு வராரு சுதாகர். கண்டிப்பா ஆல் அவுட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. பல்லிடஸ்கர்ஸ் ஆல் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஃபைனல் கேம்ல வேத்து ஊத்த தாங்க செய்யும். ஒரு போனஸ் எடுத்துட்டாரு. சோ கிளியரா போனஸ் இருக்கு. டச் இருக்கா. அருமையான டச் பாயிண்ட். ஒரு டோட்டக்ஸ் நிகழ்ந்து இருக்கு சச்சின் கிட்ட. போனஸ் நல்ல ஆல் அவுட் ஆகுறது. ஹம்பி ஹீரோஸ்க்கு தாங்க லீடிங்க கொண்டுக்கும். இங்க சஞ்சீவி அவுட் ஆகுறாரு. ஒரு போனஸ் பாயிண்ட் எடுத்துட்டு 1+2 3 பாயிண்ட்ஸ் ஹம்பி ஹீரோஸ் ஆல் அவுட் பல்லிடஸ்கர்ஸ் ஆலினுவாரே. இங்க டச்சஸ் கொடுக்க கூடாதுங்க. டூ அடை ரைட்ல ரெடர் சே முக்கிலன் அவசரப்பட்டிருக்காரு. ஹம்பி ஹீரோஸ் நம்பர் 4 அவுட். போனஸ் முகேஷ் முயற்சி பண்ணிட்டு இருக்காருங்க. இங்க ஆஷிஷ் மாலிக். ஆஹா அருமையான பிளாக். ஹம்பி ஹீரோஸ். ஹம்பி ஹீரோஸ்காக முதல் பாதியோட கடைசி ரைடா இது இருக்குங்க. சோ அங்கித் ராணா கண்டிப்பா ஒரு டச் பாயிண்ட் கெயின் பண்ணுவாரு சக்திவேல் கார்னர்ல. இங்க அங்கித் ராணா அவுட்ங்க. 1 பாயிண்ட் பல்லிடஸ்கர்ஸ். சோ இந்த ரைடுக்கும் சுதாகர் தான் போறாரு. இரண்டாம் பாதியோட முதல் ரைட் ஃபார் பழனி டஸ்கர்ஸ். மறுபடியும் சுதாகர் தான் ரைட்ல. சுதாகர் மேல பிரஷர் வந்துகிட்டே இருக்குங்க. டிஃபென்ஸ் எந்த அளவுக்கு தப்பு பண்றாங்களோ அவ்வளவு பிரஷர் வந்துடும் சுதாகருக்கு. டிஃபென்ஸ்லயும் பாயிண்ட் ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கணுங்க. கண்டிப்பா ரைட்ஸ்ல மட்டும் நம்ம இந்த கேம்ல வின் பண்றதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. சோ டிஃபெண்டர்ஸ் இங்க முழிச்சுக்கிட்டு ஆகணும். டச் கேக்குறாரு யோகேஷ் ஐயா மேல டச் நடந்திருக்கு. பல்லிடஸ்கர்ஸ் நம்பர் 4 அவுட். அருமை முக்கிலன் கவர்ஸ்ல இருக்காரு. முக்கிலன் கிட்ட ட்ரை பண்றாரு. ஆஹா இங்க தவறு நடக்க கூடாதுங்க. பாயிண்ட்ஸ் தேடுறாரு. இங்க சஞ்சீவி அந்த பாயிண்டை கொடுத்திருக்காரு. ஹம்பி ஹீரோஸ் நம்பர் 12 அவுட். டாக்கிள்க்கு போனாரு. ஒரு தை ஹோல் கொடுத்தாரு. ஆனா மிட் லைன் கிட்டே இருந்தாருங்க. அங்கித் ராணா சுதாகர் ஒரே ஒரு பாயிண்ட்ல இருக்காரு. சூப்பர் டென் கம்ப்ளீட் பண்ண. சோ மறுபடியும் இங்க சோனு இருக்காரு கார்னர்ல. சோனு அவுட்ங்க. சூப்பர் டென் கம்ப்ளீட் பண்றாரு பழனி டஸ்கஸோட சுதாகர். ஜெஸ்ஸி நம்பர் 4 முக்கிலன் அவுட்ங்க. ரெட் வாட்ஸ் அப். மறுபடியும் சுதாகர் தான் ரைட்ல. போனஸ்க்கான வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பா போனஸ் போடுவார். இங்க பாயிண்டோட போறாருங்க சுதாகர். போனஸ் பிளஸ் 1 பாயிண்ட். போனஸ் பிளஸ் 1 டஸ்கஸ் நம்பர் 22 அவுட். போனஸ் பிளஸ் 1 பாயிண்ட் கிடைக்குது சுதாகருக்கு. ஆஹா அருமையான போனஸ். இங்க ஒரு டாஷ்க்கான முயற்சி. ஆனா சுதாகர் மிட்லைன்
சப்டிடியூஷன் அருமையான ரெண்டு டச் பாயிண்ட்ஸ் மட்டும் கிடைக்க போகுதா இங்க அங்கித் ராணா தான் ரைடுக்கு வந்திருக்காரு மறுபடியும் ஆஹா இங்க டச் கடச்சிருச்சா முக்கிய ஷவுட்ங்க என்ன நடக்குது டச்சஸ் மாறி மாறி கடச்சிட்டு இருக்கு ரெண்டு ரைடர்ஸ்க்குமே லீடர்ஷிப் 1 பாயிண்ட் அம்பீரோஸ் நம்பர் 11 அவுட் லீடர்ஷிப் இங்க முக்கியல நிமுறை தப்பு பண்ணிருக்காருங்க நம்பர் 4 மாசான முத்து மறுபடியும் தன்னோட ரைடுக்காக வந்திருக்காருங்க தொடர்ந்து எம்டி ரைட்ஸ் மட்டும் தான் கடச்சிட்டு இருக்கு கடைசி ரைட்ல ஒரு ரன்னிங் ஆண்டஸ் எடுத்துட்டு போனாரு இங்க கண்டிப்பா பாயிண்ட் வேணுங்கற நிலமையில அவுட் ஆகுறார் ஹம்பி ஹீரோஸ்ல ரெண்டு ரைடர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா பால்னி டஸ்கர்ஸ்ல ஒரே ஒரு ரைடர் தாங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆஹா அருமையான டாக்கல் 1 பாயிண்ட் பால்னி டஸ்கர்ஸ் பால்னி இப்போ பால்னி டஸ்கர்ஸோட சக்தி வேளா வந்திருக்காரு இங்க அவுட் ஆகுறாரா ரெடர் அவுட் 1 பாயிண்ட் ஹம்பி ஹீரோஸ் பாலனி டஸ்கர்ஸ் கண்டிப்பா ஒரு கம்பேக் கொடுத்தே ஆகணும் 6 பாயிண்ட் லீடிங்ல இருக்காங்க ஹம்பி ஹீரோஸ் இங்க கடைசி நிமிடங்களை நோக்கி போயிட்டு இருக்கோங்க மேட்ச் லாஸ்ட் 10 மினிட்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு கடைசி 8 நிமிஷம் வந்துருச்சுங்க கண்டிப்பா சுதாகருக்கு பாயிண்ட் வேணும் முயற்சி பண்றாரு போராடிட்டு இருக்காருங்க சுதாகர் இங்க ஒரு டச்சும் கடந்துருச்சு சுதாகருக்கு 1 பாயிண்ட் பல்லி டஸ்கர்ஸ் நம்பர் 22 அவுட் இருக்காரு சோ கண்டிப்பா சுதாகர் ஒரு போனஸ் போவாருங்க சோ போனஸ்ல 1 பாயிண்ட் இங்க கடந்துருச்சு 1 பாயிண்ட் பல்லி டஸ்கர்ஸ் நம்பர் 50 அவுட் ஆஹா ஆடியன்ஸே அன்ஹாப்பியா இருக்காங்கங்க கண்டிப்பா டச்சஸ் கொடுக்க கூடாது இங்க தவறு பண்றாங்க டிஃபென்ஸ் மறுபடியும் சுதாகர் சுதாகர் மேல பிரஷர் வந்துகிட்டே இருக்குங்க ஆஹா சோ மறுபடியும் அங்கித் ராணாங்க இம்முறை 2 பாயிண்டோட போறாரு 2 பாயிண்ட்ஸ் அம்பீரோஸ் நம்பர் 1 அண்ட் 7 அவுட் சுதாகர் இந்த மேட்ச்லயும் தனியா தான் போராட போறாரா சுதாகர் ஜர்சி நம்பர் 10 அவுட் இங்க யங்கிட்ட எல்லா டெக்னிக்ஸும் இருக்கு என்னால ஜம்பும் பண்ண முடியும் டுக்கியும் போட முடியும் ரன்னிங் ஆண்ட் டோட்டஸ் போனஸ் எல்லாமே நான் செய்வேன் செஞ்சு காட்டிட்டு இருக்காரு ஒரு அருமையான டாக்கிள் ஆனா சக்திவேல் கால புடிச்சு கீழ விழுந்துட்டார் சோ கார்னரை டார்கெட் பண்ண போறாரு இங்க சுதாகர் மறுபடியும் டீப்பா உள்ள போறாருங்க ஒரு கிக்கான முயற்சி சுதாகர் கிட்ட இருந்து சுதாகர் இங்க அவுட் ஆகுறாருங்க 1 பாயிண்ட் அம்பீரோஸ் கூடாதுங்க முகேஷ் போனஸ்க்கான வாய்ப்பு இருக்கு போனஸ் ட்ரை பண்றாரு கார்னர்ல யோகேஷ் தய்யா இங்க ஒரு சூப்பர் ஹிட் கிடைக்குமா ஆஹா ரெடர் அவுட் 1 பாயிண்ட் அம்பீரோஸ் இதுனா ஒரு கம்பேக் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பால்னி டஸ்கஸ்க்கு சோ லீடிங்க குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெடியா இருக்கணும் இங்க 7 கத்ரி 2 சூப்பர் டாக்கிள் செய்யப்பட்டிருக்காரு சூப்பர் டாக்கிள் 2 பாயிண்ட்ஸ் பல்லி டஸ்கர் மறுபடியும் ஒரு டச் பாயிண்ட் 1 பாயிண்ட் ஹம்பி ஹீரோஸ் ஹம்பி ஹீரோஸ்க்கு ஒரு பாயிண்ட் கடச்சிருக்குங்க ஓவர் டைம் அவுட் வாட்ஸ் அப் லெட்ஸ் கம் கோச்சுக்கு இங்க ஒரு கிரீன் கார்டு கொடுக்க போறாங்க ஆனா அவர் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க போறது இல்லங்க கொடுத்தா கொடுங்க நான் வச்சுக்கிறேன் போறாரு ஹம்பி ஹீரோஸோட கோச் இங்க கெத்த காமிச்சிட்டு இருக்காருங்க சோ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இங்க தங்களோட சாம்பியன்ஷிப்பை உறுதி பண்ணிக்கிறாங்க இதுதான் கடைசி ரைடா இருக்குமா முகிலனுக்கு ஒரு டச் பல்லி டஸ்கர்ஸ் நம்பர் 50 அவுட் ஜெஸ்ஸி நம்பர் 50ங்க ரெட் சோ இன்னைக்கு இந்த மேட்ச்ல வெற்றி ஹம்பி ஹீரோஸ்க்கு தாங்க கண்டிப்பா ஹம்பி ஹீரோஸ் தான் இம்முறையும் சாம்பியன் ஆகுறாங்க
இந்த விண்டர் எடிஷனோட சாம்பியன்ஸ் ஹம்பி ஹீரோஸ் பழனி டஸ்கர்ஸ் கடைசி வரைக்கும் போராடினாங்க. ஆனா ஒரு சப்போர்ட் கிடைக்கலங்க சுதாகருக்கு, அதுதான் வருத்தம். இங்க ஹம்பி ஹீரோஸ் வின் பண்றாங்க இந்த யுவா கபடி சீரிஸ் விண்டர் எடிஷன் 2022 சாம்பியன்ஸ் ஹம்பி ஹீரோஸ். பழனி டஸ்கர்ஸ் ரன்னரா செலக்ட் ஆகுறாங்க. ஒரு டெபியூட்டண்டா உள்ள வந்தாங்க பழனி டஸ்கர்ஸ். பல சிக்கல் பல போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த ஃபைனல் மேட்ச்ல வெற்றி கிடைக்காட்டியும் ஒரு அருமையான கேம் கொடுத்திருக்காங்க பழனி டஸ்கர்ஸ். பழனி டஸ்கர்ஸ்க்கு வெற்றி கிடைக்கலனாலும் இங்க சுதாகர் த மேன் பாயிண்ட் அள்ளி குமிச்சிருக்காருங்க. மறுபடியும் அவரோட சைட் இன்னையோட பெஸ்ட் ரைடர். ஸோ இந்த ஒட்டுமொத்த டோர்னமெண்ட்டோட பெஸ்ட் ரைடரும் இவர் தான். 50% வச்சிருக்காருங்க. और कबड्डी की दीवानगी में जब जब लिखा जाएगा ये एडिशन हम डिफेंडिंग चैंपियंस टेकिंग देयर टाइटल बैक. व्हाट एन अचीवमेंट हियर. क्या खेले हैं ये पूरी टीम, मजेदार लाजवाब प्रदर्शन के